Good evening, student. This is Professor R. Surendran from Government College of Technology. இன்னைக்கு வந்து ரெண்டு சூப்பரான மெத்தட் வந்து என்னோட ஸ்டூடெண்ட் கோபாலகிருஷ்ணனுக்கு நான் கத்துற போறேன். இப்போ கோபாலகிருஷ்ணன் வந்து ஒரு மூணு டாபிக் முடிச்சிட்டாரு. மூணு டாபிக் முடிச்ச பிறகு அது எப்படி டெஸ்ட் எழுதணும் அப்படின்றது எழுத போறாரு. இப்போ அவர் எடுத்துக்கிட்ட புக் வந்து ஆர் எஸ் குர்மின்னு ஒரு புக் எடுத்துக்கிட்டாரு. அதுல எத்தனை கேள்வி செலக்ட் பண்ணீங்க கோபாலகிருஷ்ணன்? சார், ஒரு 180 க்வெஸ்சன்ஸ் சூஸ் பண்ணோம். அவர் டோட்டலா 180 க்வெஸ்சன் செலக்ட் பண்ணிருக்காரு. ஆர் எஸ் குர்மி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்ஜெக்டிவ் பை ஆர் எஸ் குர்மில 180 க்வெஸ்சன் தெர்மோடைனமிக்ஸ்ல செலக்ட் பண்ணிருக்காரு. சோ எத்தனை கேள்வி டோட்டலா இருந்தது? அதுல வந்து 300 சம்திங் க்வெஸ்சன், 320 க்வெஸ்சன்ஸ் இருந்து சார். 320 அப்ப 320 ல வந்து அவர் 180 மட்டும் செலக்ட் பண்ணிருக்காரு. சரி, ரெண்டு நாள் பிளான், அவரோட கேம் பிளான் வந்து ரெண்டு நாளுக்கு வச்சிருக்காரு. சோ 180 க்வெஸ்சன் செலக்ட் பண்ணிட்டார். 180 க்வெஸ்சன் எழுதி எடுத்து டெஸ்ட் எழுதுறாரு. டெஸ்ட் எழுதுனப்ப கண்டிப்பா டெஸ்ட் எழுதுனவனுக்கு தீர்ப்பு வந்து ரெண்டு வகையான தீர்ப்பு வரும். ஒன்னு தீர்ப்பு கரெக்டா வருது, ரைட் ஆகிற க்வெஸ்சன். இன்னொன்னு தீர்ப்பு தப்பா வருது. அதாவது நமக்கு சப்ஜெக்டே தெரிஞ்சிருந்தாலும் எரர் பண்றது ஹியூமன், எரர் பண்றது ஹியூமன் தான். நமக்கு வந்து அது புரியுற வரைக்கும் தப்பாயிட்டு இருக்கும். ஸோ 180 கேள்வியில எத்தனை கேள்வி ரைட் ஆச்சு, எத்தனை கேள்வி தப்பாச்சு கோபாலகிருஷ்ணன்? 155 க்வெஸ்சன்ஸ் கரெக்ட் சார். 25 க்வெஸ்சன்ஸ் வந்து மிஸ்டேக். இப்போ அவர் கையில ரெண்டு விதமான விஷயம் இருக்கு. ஒன்னு கரெக்டான 155 கேள்விகள் அவருக்கு மண்டையில உள்ள ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இன்னொன்னு தப்பான 25 கேள்விகள், அவர்கிட்ட பஞ்சாயத்துக்கு நிக்கிற கேள்விகள். சோ 25 கேள்வியில நம்ம இப்ப என்ன பண்ணணும்? சரியானவன விட்டுடலாம், போங்கப்பா நீங்க எல்லாம் போங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுலாம். ஆனா நம்ம கிட்ட மல்லுக்கு நிக்கிறான் வச்சுக்க, ஒருத்தன் நம்ம கிட்ட எதிர்த்து நிக்கிறானா, அவனை நம்ம சந்திக்க பழகணும். யாரா நீனு அப்படின்னு அவனை சந்திக்கணும். சோ சந்திச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா சிந்திக்கணும். ஸோ அந்த 25 கேள்வியில என்னென்ன அது ரிலவெண்டான கான்செப்ட்லாம் போயிட்டு நெட்ல சர்ச் பண்ணி சிந்திக்கணும். இது பண்ணும்போது என்னன்னா நம்ம ஆன்சர் கீ மட்டும்தான் பார்க்கணும். சரிங்களா? ஆன்சர் கீ மட்டும்தான் பார்க்கணும், ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனை பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஆன்சர் கீயை பார்த்து நம்ம இது பண்ணிக்கிட்டோம். ரைட்டான க்வெஸ்சனுக்கு எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனா தப்பான க்வெஸ்சனுக்கு எக்ஸ்பிளனேஷன் பார்க்க கூடாது. எக்ஸ்பிளனேஷன் பார்த்தா நமக்கு மெத்தடாலஜி கரெக்ட் கிடையாது. எக்ஸ்பிளனேஷன் பார்க்காம புக்ல போயிட்டு அது சம்பந்தப்பட்ட தகவல்களை பார்க்கணும். இல்ல கூகுள்ல போயிட்டு அது சம்பந்தப்பட்ட தகவலை பார்க்கணும். ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனை பார்க்க கூடாது கரெக்டா. ஸோ கூகுளில் போய் பார்க்குறோம், பார்த்தவொடனே ஏதோ புரிதல் வருது. ஓகே, புரிதல் வந்த பிறகு முக்கியமாக அந்த புத்தகத்தில் அந்த 25 கேள்விக்கும் கேள்விக்கு முன்னாடி, ஃபார் எக்ஸாம்பிள் 25 கேள்வி தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா 25 முன்னாடி கேள்விக்கு முன்னாடி சின்னதாக டிக் மார்க் போட்டுக்கணும். இந்த கேள்வி நான் தப்பு பண்ணிட்டேன். எப்போ நம்ம தப்பை ஒத்துக்கிறோமோ அப்போ நம்ம வந்து வளர்ச்சிக்கு ஆரம்பமாயிட்டோம் அர்த்தம். இந்த கேள்வி நான் தப்பு பண்ணிட்டேன், அப்ப கேள்விக்கு முன்னாடி சின்னதா டிக் மார்க். அப்ப 25 கேள்விக்கும் கேள்விக்கு முன்னாடி சின்னதா டிக் மார்க் நம்ம நோட் பண்ணிக்கணும். சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர். அப்புறம் அந்த கேள்வி தப்பான கேள்வியை கேள்வி வச்சுக்கிட்டு அது சம்பந்தப்பட்ட தகவல்களை நோட்ஸ் எடுக்கணும். நம்ம புதுசா ஒரு நோட் ஒன்று போடணும். என்ன நோட்டு போடணும்? லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் அப்படின்னு ஒரு நோட் ஒன்று போடணும். ஒரு நோட் வாங்கி, லாங் சைஸ் நோட் வாங்கி அந்த நோட்டுக்கு பேர் வைக்கணும். எப்பவுமே ஒரு நோட் வாங்குறேன்னா சக்சஸ் நோட், லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கணும். ஒரு புதுசா ஒரு நோட் வாங்குறோம், நோட் வாங்கிட்டு அந்த நோட்டுக்கு வந்து லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்னு பேர் வச்சிடும். வச்சுட்டு நம்ம தப்பு பண்ண கேள்வியை மட்டும் அந்த கேள்வியை வாசிட்டு கூகுள்ல போட்டு இல்ல புத்தகத்தை பார்த்து நம்ம நோட்ஸ் எடுத்துட்டே வரணும். எடுத்தாச்சு, நோட்ஸ் எடுத்து முடிச்சாச்சு. இப்ப நம்ம கையில ரெண்டு வகையான கேள்வி இருக்கு. ரைட்டான கேள்விக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வி ஷுட் ரைட் எ ரேண்டம் டெஸ்ட். ரேண்டம் டெஸ்ட்னா நம்ம வந்து நம்ம இஷ்டப்படி எந்த மாதிரி வேணா செலக்ட் பண்ணலாம், செலெக்ஷன் பண்ணலாம். 3, 6, 9 அந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம், இல்லை ப்ரைம் நம்பர் செலக்ட் பண்ணலாம்,
இல்ல ஃபிபோனாசி சீரிஸ் செலக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ரேண்டமா செலக்ட் பண்ணணும். இப்ப 155 क्वेश्चन 155 क्वेश्चनுக்கு ரேண்டம் டெஸ்ட் எழுதணும். நாம என்ன பண்ணனும்னா 150 क्वेश्चनுக்கு ரேண்டம் டெஸ்ட். அந்த 150 क्वेश्चனையும் போய் திரும்ப படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம ஏற்கனவே சரியா இருக்க क्वेश्चனுக்கு 150 क्वेश्चனையும் போய் திரும்ப ரிவைஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ரேண்டம் டெஸ்ட் எழுதணும். We have to write the random test. ரேண்டம் டெஸ்ட் 20 150 क्वेश्चन 55 क्वेश्चनல 25 क्वेश्चन எழுதற கூட போதும். ரேண்டம் டெஸ்ட்ல ஏற்கனவே கரெக்ட்டான இருக்க क्वेश्चनுக்கு we have to write the random test. ஆனா தப்பான क्वेश्चन போய் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம், கூகுள்லாம் பார்த்துட்டோம், லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் நோட் போட்டோம், 25 கேள்விக்கு நோட்ஸ் எடுத்துட்டோம். எடுத்து முடிச்ச பிறகு அந்த 25 क्वेश्चनுக்கு ரீடெஸ்ட் எழுதணும். அது ஒரு நாள் கேப்லயோ எப்பவானா பண்ணிக்கலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. ரீடெஸ்ட் எழுதினா எல்லாமே கரெக்டா தான் பார்க்கணும். மறுபடியும் ஆன்சர் கீயை தான் பார்க்கணும், எக்ஸ்பிளனேஷனை பார்க்க கூடாது. சோ கீயை பார்த்துட்டு 20 क्वेश्चन கரெக்டா எழுதணும் வச்சீங்களேன். 5 क्वेश्चन மாதிரி ரெண்டாவது டிக் மார்க் அடிக்கும். இந்த 5 வந்து தப்பா எழுதிட்டேன். ரெண்டு டிக் மார்க் இருக்க क्वेश्चन என்ன அப்படின்னா, நான் ரெண்டு வாட்டி தப்பு பண்ணேன் அப்படின்னு அர்த்தம். மறுபடியும் இந்த மாதிரி 5 ரீடெஸ்ட்லயும் வந்துட்டு தப்பான கொஸ்டின் தான் மொத்தமா ஏற்கனவே. அப்புறம் இன்னொரு ரீடெஸ்ட்ல 5 கொஸ்டின், இன்னொரு ரீடெஸ்ட்ல 4 கொஸ்டின், இன்னொரு 8 கொஸ்டின், 3 கொஸ்டின் அப்படின்னா ரீடெஸ்ட்ல எல்லாம் தப்பான கொஸ்டினை சேர்த்து ஒரு ரீஸ்கொயர் டெஸ்ட் எழுதணும். சரியா, ரீடெஸ்ட்ல தப்பான கொஸ்டின் எல்லாம் சேர்த்து ஒரு ரீஸ்கொயர் டெஸ்ட் எழுதணும். ஒவ்வொரு வாட்டியும் தப்பு பண்ணும்போது தப்பற்ற கொஸ்டின் டிக் மார்க் போடணும். சரியா, அப்பதான் வந்து நீங்க क्वेश्चन வந்து எது எதெல்லாம் டஃப்பான क्वेश्चन எல்லாம் ஹார்டான क्वेश्चन எல்லாம் ஈஸியான क्वेश्चनன்றது புரியறோம். இப்ப ரேண்டம் டெஸ்ட் தப்பானாலும் அங்க டிக் மார்க் போடணும். இங்க ரேண்டம் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் வாட்டி ரைட் ஆகிட்டேன், ரெண்டாவது வாட்டி தப்பா எழுதுறேன் அப்படினா ரேண்டம் டெஸ்ட்ல தப்பு நடந்தா டிக் போடணும். இந்த மெத்தட் பேரா டிக் மார்க் மெத்தடாலஜி. இந்த டெஸ்ட்க்கு பேர் இந்த மெத்தடாலஜி பேர் தான் டிக் மார்க் மெத்தடாலஜி. இந்த டிக் மார்க் மெத்தடாலஜி யாரெல்லாம் ஃபாலோ பண்றங்களோ அவங்க ப்ரிபரேஷனுக்கு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. கரெக்ட் சார். டிக் மார்க் மெத்தடாலஜி யூஸ் பண்ணா பார்த்த கேள்வியே திரும்ப திரும்ப பார்த்து 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 டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. டைம் வந்து நல்லா சேவ் ஆயிடும். நம்ம தேவையில்லாம தெரிஞ்ச கேள்வியே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு மேஜரா தப்பு நடக்குதுன்னா தெரிஞ்ச கேள்வியே திரும்ப திரும்ப பார்த்துக்கலாம். ஒரு விஷயம் புடிச்சு போச்சு வச்சுக்கேன், அதையே போய் பார்த்துட்டு இருக்கு. அப்படி கிடையாது. நமக்கு என்னன்னா புது புது விஷயமா பார்த்தாதான் காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து சூப்பரா போகும். புது புது விஷயமா பார்த்தாதான் காம்படிட்டிவ் எக்ஸாம் சூப்பரா போகும். அது தெரியாது பார்த்தா பயம் இருக்கு சார், அதனால பார்க்க மாட்டேன். இப்ப நம்ம அதை ரீடெஸ்ட் பார்க்கும்போது இது பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு இது. இப்ப நம்ம டெஸ்ட் ஒரு டெஸ்ட் எழுதுறத எப்ப வந்து ரீடெஸ்ட் எழுதலாம், தப்பு பண்ணிட்டோம், நான் நோட்ஸ் எல்லாம் மேக் பண்ணிட்டேன், எப்ப ரீடெஸ்ட் எழுதலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, நம்ம ஒரு நாள் இது பண்றத 3 நாள் கழிச்சு ரீடெஸ்ட் எழுதலாம். அப்ப இன்னைக்கு டெஸ்ட் எழுதிட்டேன்னா ரீடெஸ்ட் வந்து பிளஸ் 3 டேஸ். இன்னைக்கு தேதி என்ன? 13 டெஸ்ட் எழுதுனீங்கன்னா அடுத்த டெஸ்ட் வந்து அடுத்த ரீடெஸ்ட் வந்து அடுத்த ரேண்டம் டெஸ்ட் வந்து எப்ப எழுதணும்னா 17ஆம் தேதி எழுதணும். 13 + 3 3 நாள் நடுவில் விட்டுட்டு 13 + 3 விட்டுட்டு 16ஆம் தேதி எழுதணும். 13 + 3 பாத்தீங்கன்னா 16ஆம் தேதி எழுதணும். அடுத்த வாட்டி மறுபடியும் எழுதணும் ஆசைப்பட்டீங்கன்னா 16 + 7 சீக்கிரமா வேலை வாங்கிடுவோம். அதுதான் அன்புக்குரிய மாணவர்களே, கரெக்டா வந்து நம்ம அந்த ரேண்டம் டெஸ்டுக்கு முக்கியம் கொடுங்க. ரெண்டாவது ரீடெஸ்டுக்கு முக்கியம் கொடுங்க.
ரேண்டம் டெஸ்ட் ரீடெஸ்ட் ரெண்டு வகை இருக்கு. அது வந்து மென்டா இருக்கு, ரிப்போர்ட் பண்ணுங்க. நான் ரேண்டம் டெஸ்ட் எழுதினேன், எனக்கு இவ்வளவு ஸ்கோர் வந்தது. நான் ரீடெஸ்ட் எழுதினேன், எனக்கு இவ்வளவு ஸ்கோர் வந்தது அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணுங்க. அதாவது காலையில ஆக்ஷன் பிளான் போடுறதும் ரிப்போர்ட் பண்றதும் வந்து நமக்கு ரொம்ப நல்ல விஷயம். ப்ரிப்பரேஷன்ல வந்து காலையில ஆக்ஷன் பிளான் போட்டு நான் இதான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்றதும், நைட்டு முடியும் போது நான் இதெல்லாம் படிக்கேன்னு சொல்றதும் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதை பண்ணுங்க, ரேண்டம் டெஸ்ட் அந்த ரீடெஸ்ட். ஸோ அது பண்ணா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் நான் இன்னொரு விஷயம் சொல்லுவேன், கேள்விகளை சந்தியுங்கள், தெளிவடைவீர்கள். ஒரு விஷயத்தை பத்தி ஒரே ஒரு கேள்வியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சோண்டு தெளிவு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை பத்தி ஒரே ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சோண்டு தெளிவு கிடைக்கும். அதே சிஸ்டத்தை பத்தி நாலு கேள்வி பார்த்தீங்கன்னா உங்க தெளிவு அதிகமா. கேள்விகளை சந்தியுங்கள், தெளிவடைவீர்கள் அப்படின்றது தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இதுதான் டெஸ்ட் மெத்தடாலஜி. இது வந்து ரேண்டம் டெஸ்ட், ரீடெஸ்ட், ரீடெஸ்ட் அது போகணும். அது மட்டும் இல்லாம ரிவிஷன் டெஸ்ட், ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் முடிஞ்சவங்க ரிவிஷன் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுவும் என்னன்னைக்கு பண்ணணும்ன்றதும் கரெக்டாக தெளிவு. இது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு நோட் ஒன்று போடணும், ப்ராக்ரஸ் நோட் அப்படின்னு ஒரு நோட்டை போட்டு அதில் எழுதிக்கிட்டே வரணும். இன்னைக்கு என்னென்ன பண்ணுறீங்கன்றத ப்ராக்ரஸ் நோட் அப்படின்ற ஒரு நோட்டு போடணும். இன்னைக்கே உங்களுக்கு ரெண்டு நோட்டு போட சொல்லியிருக்கேன், ஒன்று ப்ராக்ரஸ் நோட்டு, இன்னொன்று லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் நோட். லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் நோட் போட சொல்லணும். ஸோ அது ரெண்டு தான் இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜிக்கல் விஷயம் அவ்வளோதான். நம்ம மறுபடியும் நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம சப்ஜெக்ட் டிஸ்கஷன் வரும். இதை நான் இப்போ இதோட முடிச்சுக்கிறேன், வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். மறுபடியும் சப்ஜெக்ட் டிஸ்கஷனுக்கு நம்ம மீட் பண்ணுவோம். டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ப்ராசஸ், தெர்மோடைனிக் ப்ராசஸ் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ். இந்த இது வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புகிறேன். நம்பினா வந்து இதை வந்து லைக் பண்ணுங்க. எதை விரும்புகிறீங்களோ அதான் வந்து என்ன ஆகும் உங்கள் மனசில் வரும். அதனால லைக் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து கமெண்ட் பண்ணுங்க, எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் பாராட்டுங்க, நன்றி கூறுங்க, வணங்குங்க. இந்த மூணு விஷயத்தையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மூணாவது, நீங்க கத்துக்கிட்ட அறிவை பரிமாறுங்க. பரிமாறினீங்கன்னா அதுதான் கல்வி. எதை நீங்க பரிமாறுறீங்களோ அதான் கல்வி. பரிமாறினா வளர்ச்சி பன்மடங்காகும். ஸோ தேங்க்யூ. இதோட உங்களுக்கு சைன் அப் ஆகுறது ப்ரொஃபஸர் ஆர் சுரேந்திரன் அண்ட் கோபாலகிருஷ்ணன். Thank you, champions. Thank you, sir.